காஞ்சிபுரம் நுழைவு வாயில் சாலையில் உள்ள பள்ளங்களை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அலட்சியம் காட்டுவதால் நாள்தோறும் விபத்துகள் அதிகரிக்கும் நிலையில் திமுக அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது எப்போது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையான செவிலிமேடு பாலாற்று பாலம் அருகில் திருச்சி பெங்களூரு இணைப்பு புறவழிச்சாலை உள்ளது. நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களும் நூற்றுக்கணக்கான பள்ளி வாகனங்களும் தொழிற்சாலைக்கு பணியாளர்களை அழைத்துச் செல்லும் நூற்றுக்கணக்கான பேருந்துகளும் இந்த வழியைத்தான் பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் இந்த சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களால் விபத்துக்கள் என்பது தொடர்கதியாகி வருவதாகவும், மழைக்காலங்களில் இந்த பள்ளங்கள் நீர் சூழ்ந்து நிற்பதாலும் மின் விளக்குகள் இல்லாததாலும் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரிப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அலங்கோலமாக காட்சியளிக்கும் இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மிக சரியான முறையில் இதை வந்து சாலையை போடாத காரணத்தினாலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடு வந்து இந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்குது. இந்த அலங்கோலத்தை வந்து பார்க்கும்போது அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடிய லட்சணம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியுது. ஆகையால் இந்த பகுதியை வந்து உடனடியாக சரியான முறையில் சாலைகளை அமைத்து இந்த கனரக வாகனங்கள் கையாளுவதற்காக பிரத்யேகமான முறையில் அந்த சாலையை வந்து அமைக்கணும். சிதிலமடைந்த சாலையிலிருந்து எழும் தூசியால் உடல் நலக்கேடும் விபத்து அதிகரிப்பும் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இங்க வாகனங்கள் வந்து போகும்போது அதிகப்படியான புகை மூட்டமா வந்து இங்க வந்து பறக்குது. எதிர்க்க வரக்கூடிய வண்டியே தெரியாத மாதிரி இருக்கு. அதனால இதை வந்து சரியான முறையில் சரி செய்யலாம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் கட்டாயமா அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகள் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையின் வழியாகத்தான் அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் நாள்தோறும் சென்று வருகின்றனர். அவர்கள் நினைத்தால் உடனடியாக சாலையை சீரமைக்கவும் போக்குவரத்து சிக்னல் அமைக்கவும் முடியும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். சாலை விபத்துக்களையும் உயிர் பலியையும் தடுக்க மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமிகாந்தன் மற்றும் ஆசாத்.